சக்சஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்படி என்னதான் இந்த சேனல்ல சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைய காலகட்டங்கள அரசு வேலை என்பது எல்லாத்துக்குமே ஒரு சவாலா இருக்கு இல்லையா? இந்த அரசு வேலை எல்லாத்துக்குமே கிடைக்கணும், நம்ம எல்லாருமே அரசாங்க அதிகாரி ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் என்னதான் நம்ம ரொம்பவே அதிகமா மனப்பாடம் பண்ணுவோம், ஆனா எக்ஸாம்ல போய் பார்க்கும்பொழுது என்ன நினைப்போம்? இந்த கொஸ்டின் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்ற நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு மறந்து போயிடும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிப்போமே. ஏன் எப்பயுமே ஒரே மாதிரி படிக்காட்டி நம்ம ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம் சரிங்களா? அந்த ஷார்ட்கட் வச்சு எப்படி படிக்கணும் அப்படிங்கறதா இந்த சேனல் நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடம் தமிழ். தமிழ்ல வந்து மூணு பகுதியா இருக்கு: இலக்கணம், செய்யுள், உரைநடை. இலக்கணம், இலக்கணம் ஆதிக்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, யாராலையுமே மாற்ற முடியாத ஒன்று தான் இலக்கணம். உரைநடை, யார் வேணா கவிதை எழுதலாம், யார் வேணா கட்டுரை எழுதலாம், படிக்க தெரிஞ்சா போதும், எழுத தெரிஞ்சா போதும். செய்யுள், செய்யலும் அதே மாதிரி தான். செய்யுள பல கவிஞர்கள், பல புலவர்கள் எழுதியிருப்பாங்க. எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க? அதாவது போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் அடிப்படை 6 வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரை இருக்கிற பாடங்களை தான் நம்ம கேட்பாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து கம்மியாக இருக்கா? இல்லை, எவ்வளோ அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போது செய்யுள பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க? ஒரு லைனை கொடுத்துட்டு இது எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா, அந்த புலவர் பேர் கொடுத்துட்டு அவர் எழுதின செய்யுள் என்னன்னு சொல் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதே நம்ம ஷார்ட்கட்டாக படித்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே மறக்காது, ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 6 முதல் பருவத்தில் இருக்க ஒரு பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ். அந்த பாடம் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படின்னோனையும் எல்லாருமே இந்த செயலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது எழுதுனது யாருங்க? பாரதிதாசர். இந்த தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்றத எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றி பொதுவான கருத்துக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அவர் புதுவையில் பிறந்திருக்காரு. ஏப்ரல் 29 1891 பிறந்திருக்காரு. கனகசபை லக்ஷ்மி அம்மாவுக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவர் எங்கே அப்படின்னா புதுவையில் பிறந்தார் நான் சொன்னேன் இல்லையா. புதுவையில் வந்துட்டு பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சி காலம் வந்து அப்போ அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டங்களெல்லாம் அவரால் என்ன பண்ண முடியல, தமிழ் கல்வி முறையாக படிக்க முடியல. அவரோட கல்லூரி காலகட்டங்களில் தான் அவருக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏன் அப்படின்னா, பிரெஞ்சு ஆட்சின்றனால அந்த இடத்துல வந்து தமிழ் மறுக்கப்பட்டது. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, பாரதியார் மேல இருக்க அதீத பற்றின் காரணமாக தன்னோட மானசீக குருவாக பாரதியாரை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, இவர் தன்னோட அப்பா பேரை வந்துட்டு தன்னோட இணைச்சு கனக சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னோட பேரை மாற்றிக்கிட்டாரு. இவர் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, எதிர்பாராத முத்தம், இருண்ட வீடும், இந்த மாதிரி ஒரு பொதுவான நூல்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, அவருக்கு பின்னாடி, அதாவது புரட்சி கவி அப்படின்றத பேர் அவருக்கு முன்னாடி இருக்கு, ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, எதுக்குங்க அந்த புரட்சி கவி அப்படின்ற பேர் வந்தது? ஒன்றும் இல்லை, புரட்சினா என்ன, நமக்கு சேர வேண்டிய ஒரு உரிமைகளை போராடி வாங்குறதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரட்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இவர் எழுதின ஒவ்வொரு நூல்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த புரட்சி அடிப்படையாக கொண்டு தான் இருந்தது. அப்படி புரட்சி அடிப்படையை கொண்டு இருந்தனால தான் அவருக்கு கிடைச்ச பேர் என்ன, பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புரட்சி கவி, இன்னொன்று புரட்சி கவிஞர். ஓகே, புரட்சி கவி, புரட்சி கவிஞர், இது நம்ம நாலு அடவில் நம்ம கேட்டுகிட்டே இருக்க பேர் தான், பட்டம் தான். ஆனால் இது யார் கொடுத்தா நமக்கு எப்படி தெரியும், யாருக்காவது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த புரட்சி கவி, புரட்சி கவிஞர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. அப்போ நமக்கு எக்ஸாமில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், புரட்சி கவின்ற பட்டமும் புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டமும் யார் கொடுத்தா, அவருக்கு யார் கொடுத்தா அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஏன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது? இதுக்கு ஒரு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், புரட்சி கவிஞர், புரட்சி கவிஞரில் இறுதியாக என்ன எழுத்துல முடியுது பார்த்தீங்க அப்படின்னா, சிறிய இர். இதை நம்ம சிறிய இர்னு சொல்லுவோம், ரெண்டு இர் இருக்குது தமிழில். இந்த சிறிய இர், இந்த பட்டத்தை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா பெரியார். இப்போ இங்கே சிறிய இருள முடியுது, இங்கேயும் சிறிய இருள முடியுது. இப்போது புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் பெரியார் கொடுத்தாரு, நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. இதே பாருங்கள், புரட்சி கவி அண்ணா, புரட்சி கவி அப்படின்ற பட்டம் அண்ணா. ஸோ உங்களால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்.
மறந்துடாதீங்க. என்னது இல்லைங்க, கண்டிப்பாக புக்கில் நம்ம சிக்ஸ்த்து புக்கில் இது கிடையவே கிடையாது. புரட்சி கவி அப்படின்ற பட்டம் அறிஞர் அண்ணா வழங்கியிருக்காரு. புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டத்தை பெரியார் வழங்கியிருக்கார். கடைசியில் இரு சிறிய இரு ரெண்டுமே இருள முடிகிறனால நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது அவர் எழுதின புரட்சி நூல்களை பற்றி எப்படி நீங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். புரட்சினா என்ன? நமக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம பொருளையோ அல்லது உரிமையோ போராடி வாங்குறதுக்கு பேர் தான் புரட்சி நம்ம சொல்வோம். இவர் எழுதின நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன நூல்கள்னு பார்க்கலாம். பொதுவாக பெண்களின் கைக்கு மருதாணி நல்ல பதம், இது ஒரு நூலா அப்படின்ற டவுட் உங்க எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? மறுபடியும் பாருங்க. பொதுவாக பெண்களின் கைக்கு மருதாணி நல்ல பதம், இதுவும் நூல் தான். ஏன் அப்படின்னா, எல்லா நூலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளோ பெரிய பேரகிராஃப்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஒரு லைனை மனப்பாடம் பண்ணிக்கலாமே, இதனால நமக்கு என்ன வரப்போகுது? இதுல இருந்து அந்த புரட்சி நூல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, பொதுவாக இதுக்கு பொது உடைமை, பொதுவாக பொது உடைமை, பெண்களின், பெண் கல்வி, கையுக்கு மருதாணி, இதுல என்ன நூல் இருக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுலயும் நூல்கள் பெயர் இருக்கு. கைம்பெண், கைம்பெண் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைம்பெண் அப்படின்னா விதவைகள் அப்படின்னு அர்த்தம். கைம்பெண் மறு மனம், கைம்பெண் மறுமணம். அடுத்தது நல்ல பதம். இந்த நல்ல அப்படின்ற வார்த்தையில எந்த ஒரு நூலும் இல்லை, அது உங்களுக்கு சென்டென்ஸ் முழுமை அடையணும் அப்படின்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். பதம் அப்படின்றது பகுத்தறிவு. பாருங்க, இதெல்லாம் அவர் எழுதின புரட்சி நூல்கள். பொது உடைமை, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு. பொது உடைமை, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, இது எல்லாமே அவர் எழுதின புரட்சி சார்ந்த நூல்கள். இதை நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பொதுவாக பெண்களின் கைக்கு மருதாணி நல்ல பதம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு பாருங்க, பொது உடைமை, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போது புரட்சி நூல்கள் பற்றி நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது அவருக்கோட விருதுகள் பாருங்கள். ஏன் என்ன விருதுகள் அப்படின்னா, பிசா 1970 அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா? என்ன இந்த பிசா, இது ஒரு நூலா இல்லை இது ஒரு நாடகமா இல்லை இது ஒரு செய்யலா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் இல்லையா? இருக்குது. பிசா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, அவர் எழுதின ஒரு நாடகத்துக்காக கிடைச்ச ஒரு நாடகத்தோட பேரும் அந்த விருதுன்னு நான் எழுதியிருக்கேன். இந்த விருது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விருது வந்து சாகித்ய அகாடமி அப்படின்ற விருது. இந்த விருது வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எளிமையாக கிடச்சிடாது. ஏன் அப்படின்னா, 24 உலகில் உள்ள 24 மொழியல் வல்லுநர்களால் ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்படுற விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. இது வந்து ஒரு சிறந்த புதினம் மற்றும் சிறுகதை அதற்காக கொடுக்கப்பட்ட விருதுகள். இந்த விருதுகளுக்கான தேர்வே வந்தீங்கன்னா 1 அல்லது 2 ஆண்டுகள் நடக்கும். அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைச்சிறந்த நூல் தான், நாடகம் தான் எது அப்படின்னு பார்த்தா, இவர் எழுதின பிசி ராந்தையார் அப்படின்ற நூல். பாருங்க, பிசி ராந்தையர், பிசி ராந்தையார் அப்படின்ற, இது ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்காக 1970 சாகித்ய அகாடமி அப்படின்ற விருது கிடைச்சது. சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு விருது கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எப்படி கொடுக்கப்படுற விருது அப்படின்னா, ஒருவரோட ஒரு எழுத்தாளரின் மரணத்திற்கு பிறகு கொடுக்கப்படுற மிகப்பெரிய உயரிய விருது தான் இந்த விருது. உலகிலே மிகப்பெரிய உயரிய விருது எது அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமி விருது. அந்த விருது எதுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னா, பிசிராந்தையார் அப்படின்ற நூல் நாடகத்துக்காக 1970 கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிசா
1970 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக அவருக்கு ஒரு நினைவு தலை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அது அஞ்சல் தலை தான். அந்த சிறப்பு நினைவு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ பாருங்க, தலை இரண்டில் ஒன்று அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா. தலை இரண்டில் ஒன்று என்ன, இந்த தலை இரண்டில் ஒன்று அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அஞ்சல் தலை இந்த இரண்டில் ஒன்று அப்படின்றது 2001. இந்த 2001 அஞ்சல் தலை பாரதிதாசனுக்கு நினைவாக வழங்கியிருக்காங்க. இது எங்கேருந்து வழங்கினாங்க அப்படின்னா, சென்னை தபால் துறை. இந்த சென்னை தபால் துறை தான் 2001 பாரதிதாசன் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. இந்த அஞ்சல் தலை வெளியீடு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அஞ்சல் தலை வெளியிட மாட்டாங்க. இந்த சிறப்புக்குரிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ அவரை பற்றின பார்த்தேன், இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான சேனல். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் அடுத்தடுத்து வகுப்புகள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.